வெல்கம் டு ஜேனி கிரைம் கட்ஸ். ஜூன் 21, 2021 நாக்பூர். அன்னைக்கு காலையில சரியா 9 மணிக்கு நாக்பூர் பச்பவுளி பகுதியில வசிக்கிற ஒரு லேடி அவங்களோட வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறம் கடைக்கு போகலான்னு வெளியில கிளம்பின அந்த லேடி தான் வீட்டு பக்கத்துல இருக்கிற அலோக் அப்படிங்கிற நபர் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த வீட்டை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டோட கதவு ஓபன்ல இல்லாம க்ளோஸ்ல இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த லேடி எப்பவும் சீக்கிரம் எந்திரிச்சு வெளியில நடமாடிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு மட்டும் எதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் யாரு என்ன பண்ணினா நமக்கு என்னன்னு நினைச்சுக்கிட்டு கடைக்கு போயிட்டு வந்த அந்த லேடி திரும்பவும் தன்னோட வீட்டுல உள்ள மத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அந்த லேடி வீட்டு வேலைய பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களோட மனசு ஃபுல்லா அந்த வீட்டோட கதவை எதுக்காக ஓபன் பண்ணல அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. இப்போ டைம் சரியா காலையில 11 மணி ஆகுது. இந்த டைமும் அலோக் ஃபேமிலியை சேர்ந்த யாரும் வீட்டை விட்டு வெளியில வராதத அந்த லேடி நோட் பண்றாங்க. சோ அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அந்த வீட்டு கதவை பல தடவை தட்டுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த கதவை ஓபன் பண்ணல. சோ உடனடியா அந்த வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்த சோஃபால 11 வயசு மதிக்கத்தக்க சாகில் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் படுத்துட்டு இருந்திருக்கான். சோ அந்த பையனோட பேரை பல தடவை கூப்பிட்டு அந்த சின்ன பையனை எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா எத்தனை முறை கூப்பிட்டாலும் அந்த சின்ன பையன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இப்போ அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட நெய்பர்ஸ் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. இப்போ போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து 6 மனித சடலத்தை வெளியில கொண்டு வராங்க. போலீஸ் மீட்ட அந்த சடலங்கள் யாரோடது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது, கொஞ்ச நேரத்துல பச்பவுளி பகுதியை சுடுகாடு மாதிரி காட்சி தர என்ன காரணம், 2021 நாக்பூர் மக்களை கொலநடுங்க வச்ச இந்த கேஸ்ல நடந்த திகில் நிறைஞ்ச பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாக்பூர்ல வசிக்கிற அலோக் அப்படிங்கிற நபரோட வீட்டை ரீச் பண்ணின போலீஸ் அந்த வீட்டு கதவை பல தடவை தட்டுறாங்க. யாரும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காததுனால போலீஸ் டீம் அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போகும் போதே தாங்க முடியாத அளவுக்கு ரத்த வாடாடிச்சிருக்கு. இந்த டைம்ல அந்த வீட்டு ரூம் குள்ள போன போலீஸ் அங்க இருந்த கொடூர காட்சியை பார்த்து தகச்சு போய் நின்று இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டு பெட்ரூம்ல கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில விஜயா அப்படிங்கிற ஒரு லேடியோட சடலம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பெட்டுக்கு மேல ஒரு சடலம் தொங்குன மாதிரி இருந்திருக்கு. அதாவது அந்த வீட்டுக்கு தலையா இருக்கிற அலோக் அப்படிங்கிற நபரை யாரோ தூக்குல தொங்க விட்ட மாதிரி அந்த பெட்டுக்கு மேல உள்ள ஃபேன்ல தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நபரோட கண்ணெல்லாம் வெளியே வந்து பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. இப்போ அந்த ரெண்டு உடலையும் மீட்ட போலீஸ் அந்த வீட்டு சோஃபால படுத்துட்டு இருந்த 11 வயசான சாகில எழுப்புறாங்க. ஏன்னா சாகில எழுப்புனா மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா சோஃபால படுத்துட்டு இருந்த அந்த சின்ன பையனும் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச போலீஸ் கூட கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒண்ணு விடாம தரவா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணினதுல விஜயாவோட இறந்த சடலம் இருந்த அந்த பெட்டுக்கு கீழே கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில 14 வயசு மதிக்கத்தக்க பிந்து அப்படிங்கிற ஒரு பொண்ணோட உடல் இருந்ததை பார்த்து போலீஸ் மிரண்டு போறாங்க. ஏன்னா பிந்துவோட உடம்ப சுத்தி ரத்தமா இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்டுல இருந்த 4 பேரோட இறந்த உடலை மீட்ட போலீஸ் அதாவது அலோக், அலோக்கோட ஒய்ஃப் விஜயா, விஜயாவோட பொண்ணு பிந்து, பையே சாகில் இவங்க 4 பேரோட உடலை மீட்ட போலீஸ் அட்டாப்சிக்காக ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இந்த 4 சடலத்தை பார்த்த அந்த பகுதி மக்கள் எல்லாரும் வீதியில ஃப்ரீஸ் ஆகி என்ன பண்ணன்னு தெரியாம அதே இடத்துலயே நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே மர்மமா இருந்திருக்கு. இந்த மர்மத்துக்கான பதில் தெரியாம இருந்த போலீஸ்க்கு இன்னும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அதே பகுதியில இன்னொரு பயங்கரமும் நடந்திருக்கு. இப்போ விஜயா ஃபேமிலியோட மரண செய்தியை பத்தி விஜயாவோட அம்மா கிட்ட சொல்றதுக்காக அங்க இருந்த நெய்பர் சில பேர் விஜயாவோட அம்மா வீட்டுக்கு தலை தெரிக்க ஓடி இருக்காங்க. இந்த டைம்ல விஜயாவோட அம்மாவை ஜன்னல் வழியா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் சத்தம் கொடுக்கல. இந்த டைம்ல அங்க இருந்த நெய்பர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து நடுங்கி போறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல ரத்தக்கரை இருந்த மாதிரி இருந்திருக்கு. சோ உடனடியா கிரைம் ஸ்பாட்ல இருந்த போலீஸ விஜயாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போன போலீஸ் அங்க இருந்த ரெண்டு மனித சடலத்தை மீட்கிறாங்க. அதாவது போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போனதும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில பெட்ல படுத்துட்டு இருந்த விஜயாவோட அம்மாவை பாக்குறாங்க. கூடவே அந்த வீட்டுல உள்ள இன்னொரு ரூம்ல பெட்ஷீட்டால போர்த்தப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணோட இறந்த உடல் இருந்திருக்கு. இப்போ அந்த பெட்ஷீட்டை விளக்கி பார்த்த அடுத்த நிமிஷமே அங்கிருந்த போலீஸ் அவங்களோட கண்களை மூட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெட்ல இருந்த அந்த பொண்ணோட உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம நிர்வாணமா இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த பகுதியில இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரோட இறந்த சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் பயங்கர தலைவலியா இருக்கிற இந்த கேஸ எப்படி சால்வ் பண்ணலான்னு பலமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா போலீஸ் இந்த கொடூரத்தை யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த பகுதியில சிசிடிவி கேமரா இருக்குதான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பகுதியில எந்த ஒரு கேமராவும் இல்ல. சோ அந்த ஏரியாக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரால சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்திட்டு இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது சில பேர் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஏரியால சுத்திட்டு இருந்திருக்காங்க. சோ சஸ்பெக்டா இருக்கிற சில பேரை கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணினதுல இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த தேவையான எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல. இப்போ போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. கூடவே விஜயா வீட்டோட கதவு உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு. அப்படின்னா தூக்குல தொங்கிட்டு இருந்த அலோக் தான் இந்த கொடூரத்தை பண்ணிருப்பாங்களா, இல்லனா அந்த குடும்பத்துல உள்ளவங்களை வேற யாராவது கொலை பண்ணிட்டு அலோக் மேல பழி போடுறதுக்காக குறிப்பா அந்த நபரை மட்டும் தூக்குல தொங்க விட்டுட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயாவோட அம்மா வீட்டுல இருந்து போலீஸ் ஒரு செல்போனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செல்போன்ல இந்த பயங்கர கொலை நடக்கும் போது அந்த வீட்டுல உள்ளவங்க அலறி துடிச்ச அந்த அலறல் சத்தம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபரோட சத்தமும் கேட்டிருக்கு. அந்த நபர் சத்தம் போடாம அமைதியா இரு, சத்தம் போட்டா எல்லாருக்கும் கேட்டுரும் அப்படின்னு அதட்டுற அந்த அதிகார துணியும் அந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது தொடர்ந்து கடந்த 2021 ஏப்ரல் மாசம் இந்த குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம் போலீஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பாக்கும்போது கொலைக்கு இதுதான் காரணமா இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி போலீஸ் கண்டுபிடிச்சு ஃபைனல் பண்ணின அந்த காரணம் இதுதான். நாக்பூரை சேர்ந்த அலோக் விஜயா தம்பதி இவங்க ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த தம்பதியோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா போயிட்டு இருந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 14 வயசுல பிந்து அப்படிங்கிற ஒரு பொண்ணும் 11 வயசுல சாகில் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்திருக்கான். டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிற அலோக் அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. விஜயாவோட அம்மா அப்பா தங்கச்சி இவங்க மூணு பேரும் விஜயா ஸ்டே பண்ணி இருக்கிற வீட்டுல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற வாடகை வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. சோ விஜயாவோட தங்கச்சி அமிஷா தன்னோட அக்கா ஹஸ்பண்டோட டெய்லரிங் ஷாப்புக்கு பல மாசத்துக்கு முன்னாடி டெய்லரிங் கிளாஸ் பழக போயிருக்காங்க. எப்படி தைக்கணும்னு நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே ஷாப்லயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 20 வயசான அமிஷா பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே அன்பா பேசுவாங்க. சோ தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்டையும் அன்பா பேசி சில நேரங்கள்ல ஃபன் பண்ணிருக்காங்க. இப்படி அமிஷா அலோக் கிட்ட ஃபன் பண்ணி பேசுறது அலோக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ ஆரம்பத்துல இருந்தே அலோக் அமிஷாவை கேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் தமிழ கேரிங்கா இருக்கிறத நினைச்சு அமிஷா சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் நாள்லயே மறைஞ்சு போகுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல கேரிங் மூலமா தன்னோட அன்பை வெளிப்படுத்தின அலோக் போக போக அமிஷா எந்த ஒரு ஆண் நபர் கூட பேசினாலும் அந்த நபர் கூட பேசக்கூடாது, அவங்க உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பாப்பாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட எல்லையை மீறினாவே அமிஷா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான். இந்த கொடுமையில இருந்து தப்பிக்க நினைச்ச அமிஷா 3 மாசம்
மாசத்துக்கு முன்னாடியே வேலையில இருந்து நின்னுட்டாங்க. ஆனா அமிஷாவுக்கு கால் பண்ணின அலோக் தான் கூட நெருக்கமா இருக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் பண்ற கொடுமையை பொறுத்துக்க முடியாத அமிஷா இவனை சும்மா விட்டா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் நினைச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்டையும் தன்னோட அக்கா விஜயா கிட்டையும் சொல்லி அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆன விஜயா தன்னோட ஹஸ்பண்ட கடுமையா திட்டிருக்காங்க. இதனால சில நாட்கள் இந்த குடும்பத்துல பிரச்சனை மட்டும் போயிட்டு இருந்திருக்கு. சரியா 2021 ஏப்ரல் மாசம் அலோக்கோட அட்டுளியும் எல்லாம் மீறி போயிருக்கு. அதாவது அமிஷாவை கையப்பிடிச்சு இழுக்கிறது, வீட்டுக்கு வந்து தப்பா நடக்க ட்ரை பண்றது இப்படின்னு அத்து மீறி நடந்திருக்கான். சோ உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போன அமிஷா அலோக் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் இந்த விஷயத்த சீரியஸா எடுக்காம அலோக்க கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி நார்மலான அட்வைஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. போலீஸே தன்னை அதிகமா கண்டிக்காம வெளியில விட்டதுனால அலோக் இன்னும் அதிகமா அமிஷாவை டார்ச்சர் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரியா 2021 June 20 சாயங்காலம் அமிஷா தன்னோட அக்காவுக்கு கால் பண்ணி உன்னோட ஹஸ்பண்ட் பண்றது சரியில்லை, அவனை ஒழுங்கா இருக்க சொல்லுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால விஜயா தன்னோட ஹஸ்பண்ட மறுபடியும் கடுமையா திட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த குடும்பத்துல சில மாசமா பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால பயங்கர கோபமான அலோக் ஆன்லைன்ல ஒரு கத்தியை ஆர்டர் பண்ணிருக்கான். அந்த கத்தி டெலிவரியான சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை தீவிரமானனால June 20 நைட்டு தான் ஆர்டர் பண்ணின அந்த கத்தியை எடுத்துட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ தன்னோட மாமியார் வீட்டுக்கு போகும்போது அமிஷா பெட்ல படுத்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல அலோக பார்த்து ஷாக் ஆன அமிஷா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அக்கா ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரூம் வாசல்ல இருந்த அலோக பார்த்து நீ எதுக்காக வீட்டுக்குள்ள வந்த, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ, இல்லனா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அமிஷா சொல்ற எந்த விஷயத்தையும் காதல வாங்காத அலோக் தான் மறைச்சு வச்சிருந்த கத்திய எடுத்து அமிஷாவை தாக்க ஆரம்பிக்கிறான். வலி தாங்க முடியாம அமிஷா கத்த ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட வாயை இறுக்கமா மூடிக்கிட்டே அமிஷாவோட கழுத்தை அறுத்திருக்கான். இப்போ கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருந்த அமிஷாவை கொடூரமா ரேப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ கத்தியால சர மாதிரியா தாக்கி சதைச்சிருக்கான். அட்டாப்சி ரிப்போர்ட்ல அமிஷா இறந்து போனதுக்கு அப்புறம் ரேப் பண்ணப்பட்டதா உறுதியாகிருக்கு. இப்போ அமிஷாவை கொடூரமா ரேப் பண்ணினாவே அந்த பொண்ணு தூங்குன மாதிரி செட் பண்றதுக்காக பெட்ஷீட்டை வச்சு போத்தி விட்டுருக்கான். இந்த டைம்லதான் அமிஷாவோட அம்மா ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்களோட ரூமை விட்டு வெளியில வந்திருக்காங்க. இப்போ தன்னோட மருமகனை பார்த்து ஷாக் ஆன அவங்க எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே தன்னோட மக அமிஷாவை பாக்குறாங்க. இந்த டைம்ல அமிஷாவோட கழுத்துல இருந்து ரத்தம் வர்றத பாத்திருக்காங்க. சோ அந்த லேடி கத்த ட்ரை பண்ணும் போதுதான் சத்தம் போடாம அமைதியா இருன்னு சொல்லி தன்னோட மாமியார அதட்டிருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட மாமியார அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்கான். இந்த எல்லா விஷயமும் அமிஷாவோட மொபைல்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இந்த கொடூர கொலைய பண்ணி முடிச்ச அலோக் ஸ்ட்ரெயிட்டா தன்னோட வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த தன்னோட ஒய்ஃபோட கழுத்தை அறுத்திருக்கான். அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பிந்து தன்னோட அப்பாவை எதிர்த்து போராடுறாங்க. இப்போ தன் பொண்ணோட கையையும் காலையும் கட்டி போட்ட அவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, சுத்தியில எடுத்துட்டு வந்து பிந்துவோட தலையிலேயே பலமா அடிச்சு அந்த பொண்ண கட்டலுக்கு கீழே தள்ளி விட்டுருக்கான். இப்போ அவனோட பார்வை சோஃபால தூங்கிட்டு இருந்த தன்னோட பையன் சாகில் பக்கம் திரும்புது. இப்போ சாகில் பக்கத்துல போனாவே தலையணையை எடுத்து தான் பையனோட முகத்தை அழுத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். கடைசியா பல மணி நேரமா இறந்த சடலத்தை பார்த்துட்டு இருந்த அவன் அதிகாலையில தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பத்தி எதுவும் தெரியாத விஜயாவோட அப்பா நைட் டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த நபர் வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க. சோ நைட் டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போதையில தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த நபர் வீட்டுல படுத்துட்டு இருந்த தன்னோட ஒய்ஃபையும் மகளையும் பார்த்து விடிஞ்சது கூட தெரியாம இன்னும் வர தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு குளிக்க போயிருக்காரு. அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு தன்னோட வீட்டை விட்டு வெளியிலயும் கிளம்பியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜயாவோட அப்பா வீட்டுல இல்லாத விஜயாவோட குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிர் பழச்சிருக்காரு. காம மோகத்துல இருந்த அலோக்கால ஒரு அழகான குடும்பமே சின்ன பின்னமாகிருக்கு. ஸ்டார்டிங்லயே போலீஸ் அமிஷா கொடுத்த கம்ப்ளைண்ட் சீரியஸா எடுத்து கடுமையான ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த கொடூர கொலை நடந்திருக்காது அப்படிங்கறது பலரோட கருத்தா இருக்குது. பைனலா இந்த கொலைய பண்ணின அலோக் அவனுக்கான தண்டனைய அவனே கொடுத்துக்கிட்டான். இந்த கேஸ்ல வர்ற அலோக்கோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு
பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.